ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சதய நட்சத்திரம். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இவர்கள் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்றேன், டிரைவர்ஸ் கிட்ட கவனமா இருக்கணும். முதல்ல உங்களுக்குன்னு ஒரு நீங்க ஒரு வாகனம் வாங்குறீங்க, அந்த வாகனத்துக்கு ஓட்டிக்கன்னு ஒருத்தவங்க வருவாங்களே, டிரைவர்னு ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, முதல்ல அந்த டிரைவர் கிட்ட நீங்க கவனமா இருக்கணும். அவர்கள்கிட்ட உங்களுடைய உறவுன்னு ஒன்று இருக்கு, பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது ரொம்பவும் க்ளோஸா இல்லாம, ரொம்பவும் அப்படி ஒரு ஒரு எதிர்ப்பா இல்லாம, ஒரு நடுநிலையான ஒரு ஒரு பழக்க வழக்கத்தோடு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அனுகூலம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்குதோ அதே அளவுக்கு பின்விளைவும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். தனுசுன்ற வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடே ராகுவினுடைய கர்ம பதிவு கொண்ட வீடுங்க. தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க பல பேருக்கு டிரைவரோட பிரச்சனை வரும். இது நீங்க வந்து நீங்க ரியல் டைம் உங்களுடைய லைஃப்லயே நீங்க பாருங்க, யாரெல்லாம் இதை கேட்கறவங்க, இந்த வீடியோ பாக்குறவங்கல எத்தனை பேர் தனுசு லக்னத்துல பிறந்திருப்பீங்க, தனுசு ராசி விட்டுருங்க, தனுசு லக்னத்துல பிறந்தவர்கள் அந்த வீட்டுக்கே ராகு கர்மா இருக்கு. இப்ப நம்ம ராகு கர்மா பத்தி பேசிட்டு இருக்கிறோம். தனுசு லக்னத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறவங்க, அதே சமயம் மிகப்பெரிய எதிரியா இருக்கிறவங்க, அதுல பல பேர் டிரைவருங்க, அதுல பல பேர் டிரைவர்ஸ். சரி, அதே சமயம் இன்னொரு சீக்கிரம் சொல்றேன், தனுசு லக்னத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க மற்றும் மிகப்பெரிய எதிரியா இருக்கிறவங்க எலக்ட்ரிஷியன்ஸ், மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபடுபவர்கள். ஓகேங்களா, மற்றும் டெய்லர், துணி தைக்கிறாங்க இல்லையா, எம்ப்ராய்டரி பண்றாங்க இல்லையா, டெய்லர்ஸ், அந்த டெய்லர்ஸ் ராகுவினுடைய தொழிலை செய்யக்கூடியவர்கள், ரசாயனம் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவங்க, இவங்கள் தான் இவங்களுக்கு நண்பர்களாகவும் இருப்பாங்க, எதிரிகளாகவும் இருப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்மளோட வந்து இந்த ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க நேரடியான பழக்கம் கிடையாது, ஆனா மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவங்களும் டிரைவிங் சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவங்களும் அப்போ அவ்வப்பொழுது நம்மளோட கம்யூனிகேஷன்ல வருவாங்க. வீட்டில் ஏதாச்சும் ஒரு மின்சாதனம் பழுதடைஞ்சிருச்சு, ஒரு 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 பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க யாராச்சும் ஒரு எலக்ட்ரிஷியனோ பிளம்பரையோ நீங்க கூப்பிட்டு தானே ஆகணும். ஆக இந்த மாதிரி ராகுவினுடைய காரகத்துவ தொழிலை செய்யக்கூடிய நபர்களிடம் இந்த ராகு கர்மாவை கொண்டவர்கள் மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இது ஒண்ணு. அது மட்டும் இல்லாமல் இந்த பூசம் விசாக சதயம் எந்த நட்சத்திரக்காரர்கள்கிட்ட கவனத்தோடு இருக்கணும் பாத்தீங்கன்னா, திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்களிடம் கவனத்தோடு இருக்க வேண்டும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராகு கர்மாக்கும் நம்ம ஒரு மூணு நட்சத்திரம் சொன்னோம் இல்லையா, பூசம் விசாகம் சதயம் சொன்னோம். இதுல சதயத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, அந்த நட்சத்திரமே ராகுடைய நட்சத்திரம், அதுக்கு கர்மாவும் ராகுனுடைய கர்ம பதிவு தான். ஓகேங்களா, இப்ப இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்டா, அவருக்கு அவராலேயே பாதிப்பு வரும், அவருக்கு மற்றவங்க ஆப்பெடுத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவருக்கு பிரச்சனையை அவரே எடுத்து சொல்லிப்பாரு. ஓகேங்களா, தனக்கு தன்னாலேயே அழிவு, தனக்கு தன்னாலேயே மேன்மை. ஆக இந்த சதய நட்சத்திரம் கொண்டவர்கள் மற்றவர்களை கவனமாக கையாள்கிறாரோ இல்லையோ, தன்னுடைய சுயத்தை அவர் கவனமாக கையாள வேண்டும். ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்த கருத்தில் கொள்ளணும். இதே போன்று பல சுவாரஸ்யமான பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அடுத்து ஒரு நிகழ்வில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.